हेलो फ्रेंड्स वेलकम टू रियल लीडर्स आईएएस इनकी नाम 17 जुलाई 2020 हिंदु न्यूज़ पेपर अनालिसिस पाकपो फर्स्ट न्यूज़ पड़ा इंडिया रजिस्टर्स स्टीप डिक्लाइन इन मेटर्नल मोर्टलिटी रेशियो मेटर्नल मोर्टलिटी रेशियोना फर्स्ट तेरिंजिक्कलाम मेटर्नल मोर्टलिटी रेशियोना एन्नना नंबर ऑफ मेटर्नल डेथ्स मेटर्नल डेथ्सना प्रेगनेंसी अप्पो वंदु मदर इरंदु पोगुरदु विमेन इरंदु पोगुरदु पर 1 lakh live births வந்து கொடுக்குற இடத்துல வந்து எத்தனை விமன் பிரெக்னன்ட் விமன் இறந்து போகிறாங்களோ அதுதான் வந்து மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டி ரேஷியோ இதில் வந்து இந்தியாவில் இப்போ ஸ்டீப்பாக டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டீப்பாக டிக்ளைன் ஆகிருக்குன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது இது யார் வந்து இந்த டேட்டா வந்து யார் கொடுக்குறா இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணுறது ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரர் ஜென்ரலோட சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 2014-16 இந்த இயரில் வந்து எவ்வளோ மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டி ரேஷியோ இருந்திருக்குன்னா 130 இருந்திருக்கு 2016-18 இந்த இயர்ஸில் வந்து 113 வந்து மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டி ரேஷியோ இருந்திருக்கு இதை தவிர நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா குளோபல் லெவலில் யுனைடட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் என்ன எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1 lakh லைவ் பேர்ட்ஸில் வந்து எவ்வளோ மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டி ரேஷியோ இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 70 மெட்டர்னல் எம்எம்ஆர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து யுஎன் வந்து டார்கெட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க இதை தவிர இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் 2016-18 வந்து 113 இருக்குது ஸ்டேட் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யார் அதிகமாக வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டி ரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அசாமில் 215 இருக்குது ரொம்பவே கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவில் 43 தான் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 60 இருக்குது ஓகேவா இதை தவிர வந்து வேறு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டர்னல் டெத் மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டினா என்னது ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து இறந்து போகிறது அது வந்து WHOவோட டெஃபினிஷன் படி மெட்டர்னல் டெத்னா என்னென்னா டெத் ஆஃப் த விமன் வைல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் ஆர் ப்ரெக்னென்சி டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் 42 டேஸ்க்குள்ளே இருக்கிற விமன் வந்து இறந்துருந்தாங்கன்னா அது டியூ டு வந்து ப்ரெக்னென்சி அக்ரவேட்டட் காசாக இருந்ததுன்னா அப்போ வந்து அதை வந்து மெட்டர்னல் டெத்துன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ப்ரெக்னென்ட் விமன் பேபி வந்து வயிற்றில் இருக்கும்போது இறந்துடுறாங்க இல்லைனா வந்து ப்ரெக்னென்சியை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க அபார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து 42 டேஸ்க்குள்ளே இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்னால இறந்துடுறாங்கனாலும் மெட்டர்னல் டெத்துக்குள்ளே தான் கொண்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இப்போ 2016-18 டேட்டா படி 113 இருக்குது இது யார் பப்ளிஷ் பண்ணுறா ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜென்ரலோட சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஓகே தான் ஃப்ரெண்ட் ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இதில் அடுத்து வந்து ஃபார் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இந்த எடிட்டோரியலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து 2012 உள்ள ஜட்ஜ்மெண்ட் அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு கொடுத்துருக்க ரைட்ஸ் அந்த ஆக்ட் பற்றி இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜென்ரலாக பார்க்குறோன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷெடியூல் காஸ்ட் ஆர் ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து எவ்வளோ நம்ம வந்து இடம் ஒதுக்கீடு பண்ணுறோம் அதாவது எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஜாப் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அதாவது டிசேபிள் பர்சனுக்கு வந்து கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட 2012 ஜட்ஜ்மெண்ட் படி ரெண்டு பேருக்கும் வந்து ஈக்குவலாக கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே அதாவது இவங்க வந்து சோஷியலி பேக்வர்டு யார் எஸ்சி எஸ்டிஸ் வந்து சோஷியலி பேக்வர்டு அதே மாதிரி இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து சோஷியலி பேக்வர்டாக தான் இருக்காங்க அவங்களையும் வந்து டிஸ்கிரிமினேட் தான் பண்ணுறாங்க சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் 2012 வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க இதை தவிர 2007 வந்து 1995 வந்து இந்தியா வந்து ரைட்ஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி வந்து ரீப்ளேஸ் பண்ணி ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 வந்திருக்கும் இதை தவிர நம்ம வேறு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த யுனைடட் நேஷன் கன்வென்ஷன் வந்து 2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவும் வந்து சைன் அண்ட் ராக்டிஃபை பண்ணியிருக்கு
ஓகேவா, அதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது தவிர ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட், இப்போ ரீசன்ட் ஆக்ட் பார்த்தோம்ல 2016, இதில் என்னெல்லாம் கொண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் வந்து பேஸ்ட் ஆன் எவால்விங் அண்ட் டைனமிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிசபிலிட்டியை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து எவால்விங் அண்ட் டைனமிக், சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், எவால்வ் ஆக ஆக நாள் போக போக வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர இதுக்கு முன்னாடி இருந்த 1995 ஆக்டில் வந்து 7 டிசபிலிட்டிஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 21க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7லேருந்து 21க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7லேருந்து 21க்கு இன்க்ரீஸ் பண்ண இதெல்லாம் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிளைண்ட்னஸ், அதுக்கப்புறம் வந்து லோ விஷன், மூணாவது வந்து லெப்ரசிக்யூர்ட் பர்சன், அதுக்கப்புறம் ஹியரிங் இம்பேர்மெண்ட், அதாவது டெஃபாக இருந்தாலும் சரி தான், ஹியரிங் வந்து ஹார்டாக இருந்தாலும் சரி தான், அதுக்கப்புறம் லொக்கோமெட்ரி டிசபிலிட்டி, டாஃபிசம், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ், ஆஸ்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸ்ஆர்டர், செரிபிரல் பிளாசி, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, க்ரானிக் நியூரலாஜிக்கல் கண்டிஷன், ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி, தலாசிமா, ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் டிசீஸ், மல்டிபிள் டிசபிலிட்டி இன்க்ளூடிங் டெஃப் பிளைண்ட்னஸ், ஆசிட் அட்டாக் விக்டிம், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இதெல்லாம் வந்து இந்த 2016 ஆக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு 5% வந்து இடஒதுக்கீடும் கொடுக்கணும் டிசேபிள் பர்சனுக்கு, கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு 4% கொடுக்கணும். அதாவது எஸ்சி எஸ்டிஸ்க்கு கம்பேர் பண்ணால் இது வந்து ரொம்பவே கம்மி. எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து 10% வந்து கொடுக்குறாங்க, இந்த டிசேபிள் பர்சன்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷனில் 5%, கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து 4% தான். இதை தவிர 6 to 18 இயர்ஸ் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆக்டில். இந்த ரெண்டுமே, அதாவது இந்த பர்சன்டேஜ் 5 to 5%, 4%, அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன், இந்த ரெண்டுமே வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு மட்டும்தான். பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்னால் என்னன்னு தெரியணும், 40% ஆஃப் த டிசேபிள் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா, அதாவது டிசேபிள்டாக இருந்தாங்கன்னா, 40% டிசேபிள்டாக இருந்தால் அதை வந்து மெடிக்கலாக வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அது 40% டிசேபிள்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோட்டா கீழே அவங்க வந்துடுவாங்க. அடுத்தது இந்த ஆக்டில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, செப்பரேட் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் ஃபண்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர வந்து பப்ளிக் பில்டிங்ஸோ ப்ரைவேட் பில்டிங்ஸோ வந்து ஆக்சசபிலிட்டியை வந்து என்ஷுர் பண்ணணும் டிசேபிள் பர்சனுக்கு, வித் ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின். ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின்னு பார்த்தோம்னா 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் வர்றதுக்கு முந்தின வருஷம் 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வரணும், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இது எந்த டே லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது 3rd December தான் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி அன்றைக்கி தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் இதில் பார்க்க வேண்டியது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, பிளாஸ்மா டோனாஸ் இன் அசாம் மே கெட் ப்ரிஃபரன்ஸ் இன் ஜாப்ஸ். அதாவது அசாமில் வந்து பிளாஸ்மாவை வந்து டொனேட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாபில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், இதை தவிர கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்க அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது பிளாஸ்மா டோனார் டொனேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதனால் வந்து இன்டர்வியூ போகும்போதோ இல்லைனா ஒரு டெஸ்ட்டுக்கு போகும்போதோ 2 marks வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்களாம். இந்த பிளாஸ்மா டொனேட் பண்ணவங்க சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா 2 mark எக்ஸ்ட்ரா. இதை தவிர கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் வந்து, அதாவது இந்த லிஸ்ட்டில் கவர்மெண்ட் ஸ்கீமோட லிஸ்ட்டில் வந்து பாட்டமில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுவாங்களாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் வந்து அவங்க தான் இருப்பாங்க. இதை தவிர வந்து இன்னும் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாஸ்மா டொனேட் பண்ணுறவங்க வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க அப்படின்னா, அசாமுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டே வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஃபெசிலிட்டியாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போகுது. அதே மாதிரி ஏர் டிக்கெட்டும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட காஸ்ட்லேயே வந்து பண்ணி கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மூவ். ஏன்னா வந்து பிளாஸ்மா தெரப்பி மூலமாக 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க. இது வந்து இந்தியாலேயும் சரி தான், யூஎஸ்லேயும் வந்து
அதே மாதிரி 90% வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது. அதனால் வந்து இது ஒரு நல்ல மூவாக எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூஸ். ஹாவ் அ நைஸ் டே.